கிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து சண்டாளன் என்கின்ற பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்தும் வார்த்தையை பயன்படுத்தி சீமான் பேசியதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தோழர் தமிழ் ராஜேந்திரன் வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் இன்றைக்கு அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த சூழலில் இந்த வழக்கு குறித்தும் இதன் பின்னணி குறித்தும் நம்மிடையே விவாதிப்பதற்காக சமூக செயல்பாட்டாளர் தோழர் தமிழ் ராஜேந்திரன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த வழக்கு எதற்காக தொடுத்தீங்க? இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? கொஞ்சம் நம்ம நேயர்களுக்காக விரிவா சொல்லுங்களேன். அதாவது சில நாட்களுக்கு முன்னால் விக்கிரவாண்டி சட்டசபை தேர்தல் இடைத்தேர்தல் நடந்த பொழுது அங்கே பிரச்சாரத்துக்கு போன நாம் தமிழர் கட்சியை சார்புடைய சாட்டை துரும்பரகன் என்பவர் கலைஞரை குறித்து ஒரு அவதூறான பாடலை பாடினார். நாகூர் அனிபா அவர்கள் கலைஞரை குறித்து பாராட்டி பாடிய பாடலை இவர் அவதூறான வார்த்தைகளை போட்டு பாடினார். அது குறித்து தமிழக அரசு காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. அதை குறிப்பிட்டு பேசும் பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை கருநாகம் என்றும் தீய சக்தி என்றும் சண்டாளன் என்றும் சதிகாரன் என்றும் சனிக்காரன் என்றும் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இழிவாக அவதூறாக பேசினார். தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகள் எண்ணில் அடங்காதவை. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்க பாடுபட்டது. கன்னியாகுமரி 133 உயரத்தில் சிலை, திருவள்ளுவர் சிலை நிறுவியது போன்ற கணக்கிலடங்காத நன்மைகளை செய்தவர். அவர் உயரம் மிக அதிகம். டாக்டர் கலைஞர் அவருடைய உயரம் மிக அதிகம். அவரை குறித்து பேசுவதுக்கென்றால் அவரை போல யாராவது மிகச்சிறப்பாக செயல்பட்டவர் வேண்டுமானால் விமர்சிக்கலாம். சும்மா வாயில கத்துறதை தவிர வேற எதுவுமே செய்யாத சீமான் என்பவர் கலைஞரை குறித்து இவ்வளவு அவதூறாக பேசியதை கண்டு கலைஞர் மீது பற்றும் பாசமும் கொண்ட எனக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. உடனடியாக சீமான் மீது கலைஞரை இழிவுபடுத்தியதற்காக தக்க கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையில் புகார் கொடுத்தேன். அவர்கள் சைபர் கிரைம் பிரிவுக்கு அந்த மனுவை அனுப்பிவிட்டார்கள். சைபர் கிரைம்ல அதை பார்த்துட்டு இப்போ வந்து செக்ஷன் 66A அப்படிங்கிற பிரிவு உச்ச நீதிமன்றம் நீக்கிருச்சு. உடனே இது வந்து இணையதள குற்றம்னு நாங்கள் வழக்கு பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு படி இந்த வழக்கை பதிவு செய்யலாம்னு நான் முடிவு செய்த பொழுது இப்போ இந்த சட்டங்கள்லாம் மத்திய அரசு மாத்திருச்சு. இப்போ நியாய சங்கீதாங்கிற பேர்ல சட்டத்தை மாத்திருக்கு. ஏன்னா அந்த பிரிவின் கீழே 352 356 போன்ற பிரிவுகள்லாம் அதில் இருக்கு. அதில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதரை இழிவுபடுத்தி பேசியதற்கு 2 வரை சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கலாம். அதே போல் இன்டென்ஷனலாக வேணும்னு திட்டமிட்டு ஒரு மனிதரை இழிவுபடுத்தி பேசினால் அதே போல் தண்டனை கொடுக்கலாம் என்று அந்த சட்டப்பிரிவுகள் சொல்லுகின்றன. அதனால் அந்த நியாய சங்கீதா பிரிவின் கீழே நான் கரூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் என் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சேன். நீதிபதி விரிவாக விசாரித்தார். நான் தாக்கல் செய்த சீமானுடைய பேசிய காணொலியும் பார்வையிட்டார். அப்பொழுது இதில் முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கருதி இன்றைக்கு தாந்தோன்றிமலை காவல் நிலைய ஆய்வாளர் இந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவு தாந்தோன்றிமலை காவல் நிலையத்துக்கு சென்ற பிறகு அவர்கள் வழக்கு பதிவு செய்து சம்மன் அனுப்பி, சம்மனுக்கு வராவிட்டால் வாரண்ட் அனுப்பி சீமான் மீது விசாரணை நடத்தி கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறான தொடர் நடவடிக்கைகள் நடக்கும். ஓகே. இப்போ இதுல இன்னொரு அடிப்படையான கேள்வி என்னன்னா, இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? நீதிபதி கோர்ட்ல தன்னோட ஒப்பீனியனை சொல்லுவார்ல, இது பார்த்த பிறகு என்ன சொன்னார்? நீதிபதி வந்து பரிசீலனை பண்ணி படிச்சு பார்த்துட்டு இதில் வந்து இந்த புகாரில் முகாந்திரம் இருக்குது, விசாரிப்பதற்கு முகாந்திரம் இருக்கிறது, தெர் இஸ் அ ப்ரைமா பேசி கேஸ் அப்படி இருந்தால் தான் வழக்கு கோப்பில் எடுப்பாங்க. ஸோ தெர் இஸ் அ ப்ரைமா பேசி கேஸ் இருக்குது, முகாந்திரம் இருக்குது வழக்கு பதிவு செய்ய அப்படின்னு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இதை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே சீமான் மீது SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு இங்கே சென்னையில் பதிவாகிருக்குது. இப்போ நீங்கள் கொடுத்த வழக்கு தாந்தோன்றி மலையில் வந்து பதிவாகிருக்குது. சீமான் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா, இந்த வழக்கு பதிவு செய்தாலே கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ஒருவேளை முன்ஜாமீன் கோரி வழக்கு தாக்கல் செய்யலாம். முன்ஜாமீன் கோரி கைதாகாமல் தப்பிப்பதற்கு முயற்சி பண்ணலாம்.
அல்லது வந்து இது வினையில் விடக்கூடிய வழக்கு தான். அதனால அவர் வந்து நேரடியாக சரண்டர் ஆகி ஜாமீன்ல போகலாம். நான் பெயிலபிள் செக்ஷன்னா தான் முன் ஜாமீனுக்கு போகணும். இது வந்து பெயிலபிள் செக்ஷன் தான், இந்த குற்றத்தை பொறுத்தளவுக்கு பெயிலபிள் செக்ஷன்னால அவர் நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகி ஜாமீன்ல போகலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரூர் நீதிமன்றத்தில் வந்து சரண்டர் ஆகி ஜாமீன் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடக்கூடும். ஆனால் நீதிமன்றத்தில் கலைஞரை வந்து யார் இப்ப கலைஞரை யாரும் விமர்சிக்க கூடாதா? இப்ப கலைஞரு அவருக்கு முன்னாடி இருந்த ராஜாஜி இப்படி பல தலைவர்களை, பெரியார கூட கடுமையான விமர்சனங்களை இவர் வந்து முன்வைத்திருக்கிறாரு. அப்படி ஒரு தலைவர் மீது இன்னொரு கட்சியை சார்ந்தவர்கள் விமர்சனம் வைக்க கூடாதா? கலைஞர் மீது விமர்சனம் வைக்கலாம். அவர் கொள்கை தவறு, அவர் செயல்பட்டது சரியில்லை, அவர் இப்படி செஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சிருக்கணும், இந்த பிரச்சனை சரியா செயல்படலைன்னா அதெல்லாம் விமர்சனம் வேற, அவதூறு வேற. அவதூறு என்பது அவரை தனிப்பட்ட முறையில அவர் வந்து கருணாகம் என்றும், சண்டாளன் பாத்தீங்கன்னா அட சண்டாள பாவி அப்படிம்பாங்க. பழைய திரைப்படங்களை நீங்க பார்க்கலாம். சண்டாளன் சொன்னா வந்து பார்த்தால தீட்டு தொட்டால தீட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதன் வந்து, அதாவது ஒருவன் பார்வையில தீட்டாகக்கூடியவன் அப்படிங்கிற அந்த மீனிங் தான் கொடுக்குது அந்த சண்டாளன் அப்படிங்கிறது. ஒருத்தனை சண்டாளன்னா அவரை பார்த்தாலே தீட்டு தொட்டாலே தீட்டு அப்படிங்கிற அளவுக்கு போகுது. அதனால அவர் வந்து ஒரு பார்த்தாலே தீட்டு அல்லது தொட்டாலே தீட்டுப்படக்கூடிய நபர்ங்கிற மாதிரி சொல்றது வந்து அது விமர்சனம் அல்ல, அது இழிவுபடுத்துறது. விமர்சனம் என்பது அவர் செஞ்ச சாதனைகள் அல்லது செயல்கள், அவருடைய கொள்கைகள், அதை குறித்து விமர்சிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அவர் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு சரியில்லை, இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு சரியில்லை, அவருடைய இந்த கொள்கை சரியில்லை அப்படி பேசலாம், அது அதுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஒரு மனிதரை சண்டாளன்னும் இப்ப வந்து கருணாகம்னும் காதகன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்றது வந்து அது விமர்சனம் கிடையாது, அது இழிவுபடுத்துறது, பழி கூறுறது. அப்படி ஒருத்தரை இழிவுபடுத்த சீமான் தொடர்ச்சியாக திராவிட இயக்க தலைவர்களை இப்படியான விமர்சனங்களை வைக்கிறாரு. அதுலயும் குறிப்பா கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது இவ்வளவு ரொம்ப கொடூரமான விமர்சனங்களை அவர் வைக்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? ஆரம்பத்துல சீமான் வந்து திராவிட இயக்கத்தினுடைய மேடைகள் மூலம் தான் அறிமுகமானாரு. குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் தான் இவர் நல்லா பேசுறாரு, பேச்சு திறமை உள்ளவரா இருக்கிறாருன்னு அவரை மேடைகள் ஏற்றி பயன்படுத்தினாங்க. கரூர்ல கூட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாரு சீமான். வந்த பொழுது நானும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன். அப்போது வந்து எனக்கு சீமான் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினாரு. தமிழ் பணி ஆற்ற சிறந்த மனிதர்னு எனக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினாரு. அப்போல்லாம் எல்லாருமே வந்து அவரு நல்லா பேசுறாரு, நல்லா வளரட்டும்னு எண்ணமா இருந்தா நானும் அவருடைய நண்பனா தான் இருந்தேன். ஆனா காலப்போக்கில் அவர் வந்து இந்த திராவிட இயக்கத்துக்கு எதிராக பேசினா அதுக்கு நிறைய காசு கிடைக்குது, நல்ல பணம் கிடைக்குதுங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல அவரு இந்துத்துவ மதவாத சக்திகளுக்கு ஆதரவா மாறி அவர்களுடைய கைப்பாவையாகவும் ஊதுகுழலாகவும் இருந்து கொண்டு ஒருவேளை பெருத்த தொகை அவருக்கு கிடைச்சிருக்கலாம். அதன் காரணமாக தன்னை வளர்த்த திராவிட இயக்க மேடைகளை மறந்து பெரியார் தான் என் தலைவர் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் மறந்து பெரியார் மீதும் திராவிட இயக்கத்தின் மீதும் அவரு விமர்சனம் வைக்கிறது காரணம் அவர் வந்து மதவாத சக்திகளிடத்துல பெரிய அளவுல பணம் பெற்றிருக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சீமான் இதோட நிறுத்த போறது இல்ல, தொடர்ச்சியா இப்படிதான் வந்து கடந்து பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப இதுக்கு ஒரு முடிவு தான் என்ன? தொடர்ச்சியா பேசும்போது தொடர்ச்சியா வந்து ஜனநாயக முறையில வழக்குகள் தான் தொடுக்கணும். நம்ம அரசியல் சட்டப்படி என்ன நமக்கு உரிமை கொடுத்துருக்கோ அது மாதிரி வழக்குகளை தொடுத்து அவர் மனம் திருந்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும். மனம் திருந்த வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணலாம். இப்ப நீங்க ஆரம்பத்தில் சீமான் வந்து உங்களை பாராட்டி இருக்கிறாரு, இப்படியான விஷயங்களை சொல்றீங்க. அப்ப பார்த்த சீமானுக்கும் இப்ப நீங்க பாக்குற சீமானுக்கும் இருக்கிற வேறுபாடா நீங்க என்ன கருதுறீங்க? அப்ப வந்து திராவிட இயக்கத்துடைய சிறந்த போராளிகளான குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் ஆகியோர் கைதூக்கி விட்டதுனால நல்லா பேசி நல்ல பேச்சாற்றல் அவருக்கு இருக்கிறதுனால அவர் ஒரு புகழடைய ஆரம்பிச்சாரு. அப்ப நான் கூட அவரை சந்திச்சு பேசினேன். கரூர்ல மட்டுமில்ல, சேலத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தபோது நான் சேலத்து வரைக்கும் போய் அவரை சந்திச்சு சிறப்பா பேசுறீங்கன்னு வாழ்த்திட்டு வந்தேன், பாராட்டிட்டு வந்தேன். அதனால அந்த காலகட்டத்துல அவர் வந்து சரியா இருந்தார். ஒரு திராவிட இயக்கம் தான் என்னன்னு தெரிஞ்சு கொண்டு ஒரு தமிழர்களுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்தார். காலப்போக்கில் இப்போ இருக்கிற சீமான் வந்து அவர் நடத்துறது, அவர் பேசுறது எல்லாமே போலி தமிழ் தேசியம். தமிழ்னு பேசுறாரு தவிர அவர் பேசுற தமிழ் தேசியமே கிடையாது, அது ஒரு போலி தமிழ் தேசியம். தமிழ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சம்பாதிக்க முயற்சி பண்றார். உண்மையான தமிழ் தேசியவாதி யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மயிலாடுதுறை பேராசிரியர் ஜெயராமன்.
அவர் பேசுறதா சரியான தமிழ் தேசியம். அவரு சரியா புரிந்து கொண்டு அற்புதமாக பேசக்கூடிய சிறந்த செயல்பாட்டாளர். அதுபோல சரியான தமிழ் தேசியம் பேசணுமே தவிர தமிழை பயன்படுத்தி தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கணும், தமிழ்நாட்டில் குழப்பத்தை உண்டாக்கணும், மதவாத சக்திகளுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செயல்பாட்டில் அவர் மாறிட்டாருங்கிறது தெரியுது. அதனாலதான் நாங்கள்லாம் அவரை வந்து புறக்கணிக்கிற வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கு. நான் தான் பாஜகவை வந்து உண்மையா எதிர்க்கிறேன், மற்றவங்க எல்லாம் போலியா எதிர்க்கிறாங்க அப்படின்னு சீமான் சொல்றாரு. இல்ல, பாஜகவை எதிர்த்து இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு, என்ன என்ன போராட்டம் நடத்திருக்கிறாரு, என்ன விதமான அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு? அவர் சைலண்டா தான் இருக்காரு, பிஜேபி ஆர்எஸ் பத்தி பேசுறதே இல்லை. சும்மா வந்து நாங்க வந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தான் சொல்றாரு தவிர தமிழுக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஏதாவது ஒன்ன சொல்ல முடியுமா? நான் தமிழுக்காக இதை ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், அது ஒரு பெரிய ஆய்வு பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரியான போராட்டங்களை நடத்தியிருக்கிறேன், இந்த சாதனை பண்ணியிருக்கிறேன் தமிழுக்காக அப்படின்னு ஏதாவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. நாம் தமிழர்னு சத்தம் பண்ணுறதுன்னு அது சீப ஆதித்தனார் கொடுத்த முழக்கம், அதை வச்சுக்கிட்டு கத்திட்டு இருக்கிறாரு தவிர அவரால் எந்த விதமான தமிழருக்கு நலனம் நலம் பயக்கக்கூடிய தமிழுக்கு நலம் பயக்கக்கூடிய தமிழருக்கு நலம் பயக்கக்கூடிய எந்த விதமான செயலுமே சீமான் செய்யலையே. நாம் தமிழர் நாம் தமிழர்னு சொல்றதை தவிர வேற ஒண்ணுமே இல்லையே. சில நேரங்கள்ல நம்ம அமைதியா இருக்கிறது அது பெரிய தவறா போயிடும். உலக அறிஞர்ல சிலர் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல பெரிய தவறுகள் நடப்பதற்கு தவறு செய்கிறவர்கள் மட்டும் காரணம் அல்ல, தவறை கண்டும் காணாமல் அமைதியா இருக்கிறவர்களும் காரணம் அப்படிமா. ஒரு மனிதர் ஒரு இழிவாக அவதூறாக பேசுறாரு, ரொம்ப ஒரு பெரும் தலைவரை கொச்சையாக பேசுறாருன்னா பார்த்துட்டு கம்முன்னு அமைதியா போறது அதுவே பெரிய தவறு. செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறார் வள்ளுவர். செய்யக்கூடாதது செய்யறதுனால கெடுதல் வரும், செய்ய வேண்டியதை செய்யாமட்டாலும் கெடுதல் வரும். இது போன்ற ஒரு மோசமான செயல்களை பார்த்துட்டு அமைதியாக கடந்து போக கூடாது, அதுவே குற்றம். அதனால கண்டிக்க வேண்டியதை கண்டிக்கணும், பாராட்ட வேண்டியதை பாராட்டணும். அதனால நான் மட்டுமல்ல என் போன்ற பலரும் இந்த மாதிரியான ஒரு இழிவான செயல்கள் நடக்கும் பொழுது அதை தட்டி கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும் வேண்டுகோள். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்குகள்ல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன இருக்கும்னு. இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.